ட்ரெண்ட் டிவி தமிழ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறைந்த நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் தற்கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி எம்பி சுப்பிரமணியன் சுவாமி எழுதிய கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புக்கொண்டார். மும்பை காவல்துறை இந்த வழக்கை விசாரித்து மக்களை விசாரித்து வரும் நிலையில் பாஜக மூத்த தலைவர் சுவாமி பிரதமருக்கு சிபிஐ விசாரணையை தொடங்குமாறு கோரி கடிதம் எழுதியிருந்தார். இப்போது சுப்பிரமணியன் சுவாமியின் கடிதத்தை பிரதமர் மோடி ஒப்புக்கொண்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. பிரதமர் அலுவலகத்தில் இருந்து வந்த கடிதத்தின் நகலை பகிர்ந்து கொண்டு ட்வீட்டுகளை சுவாமி மறு ட்வீட் செய்துள்ளார். உங்கள் கடிதம் 2020 ஜூலை 15 எனக்கு வந்துள்ளது. சுவாமி தனது கடிதத்தில் திரையுலகில் இருந்து பல பெரியவர்கள் இந்த வழக்கை மறைக்க முயற்சிக்கிறார்கள் என்று அவரது ஆதாரங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. அவர் எழுதினார், துபாயில் டான்ஸுடனான தொடர்புகளுடன் பாலிவுட் திரைப்பட உலகில் பல பெரிய பெயர்கள் காவல்துறையினரால் மறைக்கப்படுவதை உறுதி செய்ய முயல்கின்றன என்பதை மும்பையில் உள்ள எனது ஆதாரங்களில் இருந்து நான் அறிந்து கொள்கிறேன். இதனால் தன்னார்வ தற்கொலை ஒரு காரணம் என்று முடிவு செய்யப்படுகிறது. திரு ராஜ்புத்தின் மறைவு. ஜூன் 14 அன்று சுஷாந்த் தனது வீட்டு உதவியால் அவரது பாந்த்ரா இல்லத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டார். இது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர் கடந்த சில மாதங்களாக மன அழுத்தத்துடன் போராடி சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. சுஷாந்தின் மறைவு பல விஷயங்களை சுற்றியுள்ள விவாதங்களை தூண்டியது. ஒற்றுமைவாதம் முதல் பாலிவுட் மின் முகாம்களில் ஈடுபடுவதாக கூறப்படும் இரக்கமற்ற ஆதரவளிப்பு வரை.